रामानुजदया पात्रम् ज्ञानवैराग्यभूषणम् श्रीमद्वेङ्कटनाथार्यम् वन्दे वेदान्तदेशिकम् लक्ष्मीनाथसमारम्भाम् नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युत पदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतो दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणम् प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वम् यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रियुगलम् प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वये भट्टनाथ श्रीभक्तिदारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिम् प्रणतोऽस्मि नित्यम् भक्तामृतम् विश्वजनानुमोदनम् सर्वार्थदं श्रीषटकोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमम् नमाम्यहम् द्राविडवेदसागरम् திருவழிதினாடென்றும் தென்குருகூர் என்றும் மறுவினிய வன்பொருணல் என்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் இந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் வேணும் இனத்தாரை அல்லாதிரஞ்சேன் தனத்தாரும் ஏதும் குறைவிலேன் இந்த சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுசமனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்தபெரும் சீரார் சடகோ பன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெறா வாண்டிகளும் சோலை முதலரங்கர் வன்புகள் மேல் ஆன்ற தமிழ்மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோ பன் மொயம்பால் வளர்த்த இகத்தாய் இராமானுசன் இக்கவிரை நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையறுகோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்நாத முனீந்திரவம் செய்திராடத்தீந்து தற்பேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச கிருத்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா ஸ்ருதிசிர சூரியுக்த காரக்ரமாத் வியாகுர்வன் நிகமாந்த லக்ஷணமுனிர் தத்தாமதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्ताम् सदा हृदि पितामहस्यापि पितामहस्य सुतम् वरेण्यम् षडगोपसूक्तेः सहस्रषट्सङ्ख्यकभाष्यकारम् षठारिरामानमहम् प्रपद्ये கருமாணிக்கமலை மேல் என்பதாக எட்டாம்பத்திலே ஒன்பதாம் திருவாமொழி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆழ்வாருடைய நாயிகா பாவத்திலே இந்த பாசுரங்கள் இருந்தாலும் கொஞ்சம் வித்தியாசமான பாவத்திலே இந்த பாசுரங்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். எம்பெருமானை அனுபவித்த ஆழ்வார் அந்த சந்தோஷத்திலே அருளி செய்யும் பாடல்கள் இவை. பெருமாளோடு கலந்து இருக்கக்கூடிய ஒரு பிராட்டியானவர், ஒரு நாயகியானவர் அந்த சந்தோஷத்திலே மனசாலே திளைந்து இருக்கும் பொழுது இவருடைய மனோபாவத்தை அறியாத இந்த நாயகியினுடைய திருத்தாயாராக இருக்கக்கூடியவர் இவளுக்கு வேற ஒரு திருமணம் செய்துவிட வேண்டும் என்பதாக ஆசைப்படுகிறார். அப்பொழுது இந்த பிராட்டியாருடைய பாவத்தை அறிந்த இவரது தோழிகள் அதை தடுக்கிறார்கள். இவள் எம்பெருமானிடம் ஈடுபட்டு இருக்கிறாள், ஆகையால் இவளை வேறு ஒருவருக்கு மனம் பிடிப்பது உச்சிதமாக இருக்காது என்கிற கருத்திலே அவர்கள் பாசுரங்களே அருளி செய்கிறார்கள். அதைத்தான் இங்கே பார்க்கிறோம். அந்த ரீதியிலே ஆழ்வாருக்கும் எம்பெருமானுக்கும், அதாவது நாயிகா பாவத்திலே இருக்கக்கூடிய ஆழ்வாருக்கும் எம்பெருமானுக்கும் இருக்கக்கூடிய பிரணய வைபவத்தை ஆச்சரியமாக நாம் இங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுதான் ஒரு நிரந்தரமான ஒரு
நிரந்தரமான ஒரு பந்துத்துவமாக இருக்கக்கூடியது. அதாவது இந்த திருவாய்மொழியிலே என்ன குணத்தை சொல்லுகிறார் அப்படின்னால், நிஷ்டாம் தாசியே சுகியே பிரகடயதி ஹரிஷே ததாப்யதாயி தேன. அதாவது பாகவதர்கள் எம்பெருமானுடைய தாசர்களாக இருக்கிறார்கள், அந்த தாச பாவத்தை அவர்கள் நினைத்து சந்தோஷப்படும்படியாக அவர்களுக்கு அதிலே நிஷ்டையை எம்பெருமான் உண்டாக்குகிறானாம். வெறும் தாசன் அப்படின்னு சாஸ்திரத்துல சொன்னபடினால தாசன் அப்படிங்கிறது மாத்திரம் இல்லாமல், அந்த தாசத்துவம் என்பது அவர்களுக்கு உறுதியாக இருக்க வேணும், ஸ்திரமாக இருக்க வேணும் என்னும் நிலையை எம்பெருமான் ஏற்படுத்துகிறார். நிஷ்டா, தாசிய நிஷ்டா அப்படின்னு சாதிக்கிறார். தாசியத்திலே அவன் நிலை நிற்பவனாக, தாசியத்திலே ஊறி நிற்பவனாக அவனை எம்பெருமான் ஆக்குகிறான். அந்த அளவு தன்னுடைய ஸ்நேகத்தை எம்பெருமான் கொடுக்கிறான். முதலானதெல்லாம் இதற்கு அர்த்தம். இதிலே நாம் இப்பொழுது பார்க்க வேண்டியது எட்டாவது பாசுரம். மிக அழகாக ஏழு பாசுரங்கள் முன்னாடி ஆயிருக்கின்றன. அதாவது எம்பெருமானோடு சேர்ந்து இருந்த பிராட்டியானவர் அவனையே மனதாலே நினைத்து கொண்டிருக்க, திருத்தாயார் வந்து வேற ஒருவருக்கு கல்யாணம் செய்து வைக்கலாம் என்பதாக பார்க்க, தோழ்மார்கள் எல்லாம் இல்லை இல்லை இவள் எம்பெருமானிடம் ஈடுபட்டு இருக்கிறாள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் தாயாருக்கு ஒரு சந்தேகம், என்னுடைய பெண் ரொம்ப அழகாயிற்று, அவன் அழகாக இருப்பானா அப்படின்னு கேட்கிறார். அதற்கு தோழிகள் சொல்லுகிறார்கள், அவனுடைய அழகிலேதானே இவள் அகப்பட்டது என்பதாக சொல்லுகிறார்கள். இது முதல் பாசுரத்தில் விஷயம். அடுத்தது, அவன் அழகாக இருக்கிறான் இருக்கட்டும், அவன் அலங்கார பிரியனாக அலங்காரம் செய்து கொள்பவனாக இருக்கிறானா அப்படின்னா, அப்பொழுது அவனுடைய திருவாபரண சேர்க்கையிலே இருக்கக்கூடிய அழகை இந்த தோழிமார்கள் எடுத்து சொல்கிறார்கள் இரண்டாம் பாட்டிலே. அடுத்தது தாயார் கேட்கிறார், அவன் அழகானவன் தான் இருக்கட்டும், ஆனால் அவன் ஆண் பிள்ளைத்தனம் உடையவானோ அப்படின்னு கேட்கிறார். அப்ப தோழிகள் சொல்கிறார்கள், அந்த எம்பெருமானுடைய சௌரிய குணங்கள், அந்த எம்பெருமானுடைய வீரியம் முதலான குணங்களைத்தானே இவள் இராப்பகல் ஓயாமல் சொல்லிக்கொண்டே இருக்கிறாள் அப்படின்னு சொன்னார். அடுத்து தாயார் கேட்கிறார் நாலாவது பாசுரத்திலே, சரி அவன் ஆண் பிள்ளைத்தனம் உடையவனாக இருக்கட்டும், ஆனால் அது போராதே, அவன் நல்ல குணவானாக இருக்க வேணுமே, நல்ல குணங்கள் எல்லாம் உண்டா, நல்ல வீரியம் இருக்கட்டும், நல்ல குணம் உண்டா அப்படின்னு கேட்டார். அதற்கு தோழிகள் சொல்கிறார்கள், அவனுடைய குணம்ங்கிறதுலே சிரேஷ்டமானது ஆபத்சகத்துவம் என்கிற குணம். ஆபத்திலே எல்லாருக்கும் கை கொடுக்கக்கூடியவன், பிரளய காலத்திலே எல்லா ஜீவர்களையும் ரட்சித்தவன், அந்த ஆபத்சகத்வாதி குணங்களைத்தானே இவள் ஓயாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறாள் அப்படின்னு சொன்னான். அடுத்த ஐந்தாவது பாசுரத்திலே, சரி தாயார் சொல்கிறார், நீங்கள் சொல்றவாறு எல்லாம் இருக்கட்டும், நல்ல குணங்கள் முதலானதெல்லாம் இருக்கட்டும், ஆனால் அவன் முன்னவென்ன தெரியாதவனாயிற்று, ஏற்கனவே அறியாத ஒருவனிடம் நாம் விவாகம் செய்து கொடுப்பதை விட நம்மளுடைய பந்துக்களாக தெரிந்தவர்களாக இருந்தவர்கள் வீட்டிலே நாம் அவளை விவாகம் செய்து கொடுப்பதுதானே நல்லது அப்படின்னு தாயார் கேட்டார். இதுக்கு பதில் சொல்ல முடியாது, நான் எம்பெருமானுடைய குணங்களை இட்டு பதில் சொல்ல முடியாது. அதனால கொஞ்சம் யோசித்து பார்த்த அந்த தோழிகள் அழகா ஒரு பதில் சொன்னா, நீங்க அப்படி நினைச்சுட்டு இருக்கோங்கோ, ஆனால் இவள் எம்பெருமானோடு சேர்ந்து விட்டாள் அப்படின்னு சொல்லிட்டார், அவனோடு புனந்தருளினாள் என்பதாக சொல்லிவிட்டார். தாயாருக்கு கொஞ்சம் திடுக்கிட்டு இருக்கும், அதற்காக ஒரு அடையாளத்தையும் சொல்லுகிறார்கள். இவளுடைய புதுக்கனிவும் புனை இழையும் இப்படியாக நல்ல ஆபரணங்கள் இருக்கக்கூடிய ஒரு மினுவினுப்பு இதெல்லாம் அடையாளம் என்று சொல்கிறார்கள். ஆனால் தாயார் சொல்கிறார், அப்படி இல்லை, இதெல்லாம் இவளுக்கு இயற்கையானது, யௌவனத்தினாலே வந்ததுதானே அப்படின்னு கேட்டார். அதுக்கு தோழ்மார்கள், அப்படி இல்லை, இவளுடைய திருப்பவளத்தின் அழகை பாருங்கள் அப்படின்னு சொல்றார். அடுத்தது தாயார் ஏழாவது பாசுரத்திலே, அப்படியெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் சொல்ற மாதிரி உண்மையிலேயே எம்பெருமானுக்கு இவளிடம் அத்தனை பிரேமம் உண்டா, அவன் பிரணயித்துவம் உடையவனா அப்படின்னு கேட்டார். அப்ப தோழிமார்கள் சொல்றார்கள், அவனுடைய பிரணயத்துவ வெள்ளத்திலே இரே இவள் அழுந்தியது அப்படின்னு.
வெள்ளத்துல மாட்டிக்கிற மாதிரி எம்பெருமானுடைய பிரணயத்துவ வெள்ளத்திலே இவள் மாட்டிக்கொண்டு முழிக்கிறாள். உண்மையில அப்படிப்பட்ட ஒரு ஸ்நேகம் உடையவன், அப்படிப்பட்ட பிரீதி உடையவன், இவளிடம் அத்தனை ஆசை உடையவன் என்பதாக எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை அந்த பிராட்டியார் மனசிலே என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாரோ நாயகியார், அத்தனையும் அந்த தோழிகள் அழகாக சொல்லுகிறார்கள். இப்போது இன்னொரு ரெண்டு சந்தேகம் இருக்கு தாயாருக்கு. எப்பவுமே பெண்ணை கொடுக்கறதுக்கு முன்னாடி இருக்கிற சந்தேகத்தை எல்லாம் நிவர்த்தி பண்ணிட்டு விடணும். முதல்ல சந்தேகத்தோட கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு, அதுதான் எனக்கு அப்பவே சந்தேகமா இருந்தது, நான் தான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன், நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன் அப்படிலாம் சொல்றதுல பிரயோஜனம் கிடையாது. என்னென்ன சந்தேகம் இருக்கோ எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணிக்கணும். அப்ப பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது என்னென்ன சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிக்கணும் அப்படின்னா, இந்த திருவாய்மொழியை பார்த்தா தெரிஞ்சிடும், வேற எங்கேயும் வெளியில போய் பார்க்க வேண்டாம், நம்ம இன்னொரு இடத்துல போய் சர்ச் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த ஆழ்வாருடைய இந்த திருவாய்மொழியை பார்த்தாலே ரொம்ப அழகாக பெண்ணை கொடுப்பவர்கள் எத்தனை ஜாக்கிரதையாக என்னென்ன எல்லாம் ஆலோசிக்க வேணும் என்பதை எல்லாம் ரொம்ப அழகாக பார்க்கலாம். இதுல இத்தனை சொல்லியாச்சு. அதாவது இப்ப நம்ம பார்க்க இன்னும் என்ன சந்தேகம் இருக்க முடியும், யோசிச்சு பார்த்தோம் வச்சுக்கோங்க. நல்ல அழகானவன், நல்ல ஆண் பிள்ளைத்தனம் உடையவன், நல்ல பிரணயத்துவம் உடையவன், நல்ல குணங்கள் உடையவன், நல்ல குணங்கள் எல்லாம் உடையவன், இதெல்லாம் சொல்லியாச்சு. இன்னும் என்ன சந்தேகம் அப்படின்னா, இன்னும் ரெண்டு சந்தேகம் இருக்கு. முதல் சந்தேகம், நல்ல நடத்தை உடையவனா அப்படிங்கிறது. சம்ஸ்கிருதத்திலே விருத்தம் என்று பெயர். நல்ல விருத்தம் உடையவனா, நல்ல நடத்தை உடையவனா அப்படின்னு. இரண்டாவது சந்தேகம், நல்ல ஞானம் உடையவனா அப்படிங்கிறது. இந்த ரெண்டு சந்தேகத்துக்கு பதில் தான் எட்டாவது பாசுரத்திலையும் ஒன்பதாவது பாசுரத்திலையும் இருக்கு. அதாவது நல்ல பிரணயத்துவம், நல்ல குணங்கள்லாம் இருந்தா போறாது, நடத்தை நல்லா இருக்கணும் இல்லையா. பிரணய சுபாவம் போல விருத்தவத்தை உண்டாக வேணுமிலே என்ன, அவன் விருத்தவத்தை இருக்கும்படி பார்க்கலாகாதோ. தாயார் கேட்கிறார், பிரணய சுபாவம் இருக்கட்டும், விருத்தம் வேணுமே, நல்ல நடத்தை வேணுமே அப்படின்னா, அவனுக்கா நல்ல நடத்தை இல்லைன்னு கேட்கிறவங்க, அவனுடைய விருத்தவத்தை அதாவது நல்ல நடத்தை உடையவன் அப்படிங்கிறத நான் சொல்றேன்னு கேளுங்கோ அப்படின்னு இப்பொழுது தோழ்மார்கள் அருளி செய்கிறார். மடவரல் அன்னமேறு கற்கு என் சொல்லி சொல்லுகேன், மல்லை செல்வ வடமொழி மறைவானர் வேள்வியுள் நெய்யழல் வான் புகை போய் திடவிசும்பில் அமரர் நாட்டை மறைக்கும் தன் திருப்புலியூர் படவரவனையான் தன் நாமமல்லால் பரவாள் இவனே. குட்டநாட்டு திருப்புலியூரிலே இருக்கக்கூடிய எம்பெருமான் அந்த குட்டநாட்டு திருப்புலியூரை தேர்ந்து எடுத்திருக்கிறான் அங்கே வந்து வாசம் பண்ண வேணும் என்பதற்காக. அப்படி அந்த ஊரில் என்ன விசேஷம் என்றால், வடைமொழி மறைவாணர் என்பதாக வேத பண்டிதர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், வேதத்தினுடைய அர்த்தம் தெரிந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், அந்த அர்த்தத்தின்படி அனுஷ்டானம் செய்யக்கூடியவர்கள் அநேகம் பேர் இருக்கிறார்கள், அந்த அனுஷ்டானத்தை பகவத் ஆராதனமாக செய்யக்கூடியவர்கள் அநேகம் பேர் இருக்கிறார்கள். அப்படி நல்ல நல்ல நடத்தை உடையவர்கள் அவர்கள், மகாபாகவதர்கள், மகா கைங்கரியவரர்கள், மகா அனுஷ்டான சீலர்கள், மகா ஆச்சார சீலர்கள், அப்படிப்பட்டவர்கள் இருக்கக்கூடிய குட்டநாட்டு திருப்புலியூரிலே நான் வாசம் பண்ண வேணும் என்பதற்காக அந்த இடத்தை தேர்ந்தெடுத்து எம்பெருமான் இங்கே வந்திருக்கிறான் என்றால் இவனுடைய நடத்தை எப்படி இருக்கும் என்பதை நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள் சொல்லிட்டான். இது ரொம்ப ஒரு அழகான விஷயம். ஏன்னா எந்த இடத்துல நாம இருக்கோம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நம்முடைய நடத்தையை அது வந்து நிர்ணயிக்கும். நல்ல இடமா பார்த்து இருக்கணும். அந்த காலத்துல பெரியவாள்லாம் திவ்ய தேசமாக பார்த்து இருப்பார்கள், இல்ல ஒரு கோயில் இருக்கிற இடமாக பார்த்து இருப்பார்கள், இல்ல மகான்கள் வாசம் பண்ணக்கூடிய இடமாக பார்த்து இருப்பார்கள். எதற்காக அப்படின்னா, அப்பதான் நமக்கும் நல்ல விருத்தம் வரும், நல்ல நடத்தைங்கிறது நாலு பேர் இருக்கிற இடத்துல தான் நமக்கு வந்து சேரும். அது மட்டுமல்ல,
அந்த இடத்துல போய் இருக்கிறார்கள்ன்னா அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா அதுதான் இவளுக்கு பிடிச்சிருக்கு. ஏதோ நல்ல போகபரமாக இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிறதெல்லாம் பிடிக்கல. அனுஷ்டானபரர்களாக கைங்கரியபரர்களாக ஆச்சார சீலர்களாக இருக்கக்கூடியவர்கள் இருக்கிற இடத்துல இருந்தா அவளுக்கு பிடிச்சிருக்கு. நாலு பேர் நம்ம சுத்தி நாலு பேர் நல்லவாளா இருக்கணும், அந்த மாதிரி இடத்தை தேர்ந்தெடுத்து வாசம் செய்வார்கள் இல்லையா. அந்த மாதிரி பெருமாளே வந்து இந்த மாதிரி மறைவாணர்கள் நான்மறையாளர்கள் இருக்கக்கூடிய இடத்திலே வந்து அவன் வாசம் செய்திருக்கிறான் அப்படின்னா அப்ப அவனுக்கு இதுல நோக்கு இருக்கு அப்படின்னு தானே அர்த்தம். அவனுக்கு இது பிடிச்சிருக்குன்னு தானே அர்த்தம். அவன் அந்த விருத்தவத்தை விடமாட்டான், நடத்தைக்காக தானே இங்க வந்து இருக்கிறான் அப்படின்னு அந்த அர்த்தத்தை சொல்லக்கூடிய பாசுரம் இது. அதாவது இங்க சாக்ஷாத் சுவாமி சாதிக்கிறார், அவன் ஊர் வைதிக சம்பத் சமிருத்தம் ஆகையாலே அவனுக்கு விருத்தவத்தை கேட்க வேணுமோ என்று கருத்து. அவனுடைய ஊர் வைதிகர்கள் இருக்கிற ஊர், அதனாலே அவனுக்கு அதை வைத்து பார்த்தாலே அவனுக்கு நல்ல நடத்தை இருக்கு என்பதாக தெரிகிறது அல்லவா அப்படின்னு. இப்ப பாசுரம் பார்க்கலாம். மடவரல் அன்னமீர்கட்கு என் சொல்லி சொல்லுகேன். தாயார்களுக்கு அன்னமீர்கட்கு தாயார்களான உங்களுக்கு நான் என்ன சொல்லி சொல்வேன். அவனுக்கு போய் நடத்தை இருக்கா அப்படின்னு கேட்கறீங்களே, அது வாச்சாம அகோச்சரம், அது சொல்ல முடியுமா? எப்படிப்பட்டவன் அவன், நான் என்ன சொல்லி சொல்ல போறேன், இருந்தாலும் சொல்றேன். மல்லை செல்வ வடமொழி மறைவாணர், நல்ல வடமொழி மறைவாணர்கள், அதாவது சம்ஸ்கிருத வேதம் தெரிந்தவர்கள், மல்லை செல்வன நிறைய செல்வம் இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் மறைவாணர் அப்படின்னா வேதம் வேதார்த்தம் அந்த அர்த்தம் எல்லாத்தையும் தெரிந்திருந்தவர்கள். அதுவும் இல்லாமல் அனுஷ்டானமாக வேள்வியுள் நெய்யழல், வேள்வியில நெய் சேர்ப்பார்கள் யாகத்திலே, அந்த யாகத்திலே நெய் சேர்த்து அதனுடைய புகை போய் ஆகாசத்திலே எங்க பார்த்தாலும் மறைத்து இருக்குமா. வேள்வியுள் நெய்யடல் வான் புகை போய் இடவி சிம்பில் அமரர் நாட்டை மறைக்கும் தன் திருப்புலியூர். அமரர் நாட்டை தேவலோகத்தை போய் இந்த புகை போய் மறைக்கிறதாம். என்ன ஒரே புகையா இருக்கேன்னு தேவலோகத்துல கேட்பாளாம். திருப்புலியூர்ல இருக்கிறவாள் யாகம் செய்கிறார்கள் அப்படின்னா அவர்கள் சந்தோஷப்படுவார்களாம். அந்த மாதிரி அந்த அளவு இவர்கள் அபிஹோத்தமும் யாகமும் விடாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய திருப்புலியூர் படவரையா படவரை அணையாந்தன் நாமம், அங்கே ஆதிசேஷனிலே சயனித்திருக்கக்கூடிய எம்பெருமானுடைய நாமம் அல்லால் பரவாளிவளே, அவனுடைய திருநாமம் தவிர வேற எதையும் சொல்ல மாட்டாள். அவர் எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லுகிறாள் என்பதற்கு முக்கியமான காரணமே அவன் திருப்புலியூர்ல இருக்கிறான் அப்படிங்கிறதுதானே. அவன் திருப்புலியூர்ல இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமே அங்கே வைதிகர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தானே. அதனால இவர்களுக்கு இதிலே நோக்கு இருக்கு என்பதை நாம் புரிந்து கொள்ளலாமே அப்படின்னு அர்த்தம். இப்போ இப்படி இருக்கக்கூடிய இவனுடைய விருத்தத்தை பத்தி இன்னும் சொல்லணுமா? ஆசையாக இங்க வந்து இருக்கானே, இதை பார்த்தாலே புரியவில்லையா அப்படின்னு அர்த்தம். மடவரல் அன்னமீர்கட்கு என் சொல்லி சொல்லுகேன். மடவரல்னு இந்த பெண்ணை பத்தி சொல்லுகிறார். அதாவது ஒரு இளம் வயதிலே இருக்கக்கூடிய இந்த பெண் அப்படின்னு அர்த்தம். முக்த சுபாவையோடு சுபாவத்தோடு கூட இருக்கக்கூடிய இந்த பெண்ணானவள் அப்படின்னு பரவாயில் இவளே மடவரல்னு அதில் வச்சு, இல்ல மடவரல் அன்னமீர்கட்குன்னு சேர்த்துக்கலாம். இந்த பெண்ணுடைய தாயார்களுக்கு அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம். என் சொல்லி சொல்லுகேன்னு முன்னாடியே வந்திருக்கு, என்ன சொல்லி சொல்வேன் அப்படின்னா அந்த அளவு சிரேஷ்டமாக இருக்கிறதுன்னு. மல்லை செல்வங்கிற அழகான விஷயம், நிறைய செல்வம் உடையவர்கள் அப்படின்னு, அதாவது வேத வேதாத்தியனம் பண்ணி யாகங்கள்லாம் பண்ணுபவர்கள் அதற்கு ஏற்ற மாதிரி நிறைய செல்வத்தோடு இருக்கிறார்கள் அப்படின்னு அந்த செல்வத்தை கொண்டாடுகிறார். எப்பவுமே நல்ல யாகங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னா நிறைய ஐஸ்வர்யம் இருந்தால் தான் பண்ண முடியும், ஓரளவு செல்வம் இருந்தால் தான் பண்ண முடியும், இல்லட்டா பண்ண முடியாது. விசேஷமான கைங்கரியத்துக்கு கொஞ்சம் தனம் நன்னா தேவையா இருக்கு, நமக்கே தெரியும். எம்பெருமானுக்கே வஸ்திரம் சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னா நல்ல வஸ்திரம் சமர்ப்பிக்கிறோம்னா பைசா இருந்தது தான் சமர்ப்பிக்க முடியும். புஷ்பம் சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னா நிறைய புஷ்பங்கள் நல்ல புஷ்பம் சமர்ப்பிக்கிறோம்னா நிறைய பைசா இருந்தது தான் சமர்ப்பிக்க முடியும். அதனால கைங்கரியத்துக்கு கொஞ்சம் தனத்தினுடைய சேவை இருக்கு. அதனாலதான் பகவத் பாகவத ஆச்சாரிய கைங்கரியோபயுக்த தனதானிய சமிருத்தி
அப்படின்னு சொல்லுவா. கைங்கரியத்துக்காக தனதான சமிருத்தி என்பதாக சொல்வார்கள். இங்கே அவர்களுக்கு அதுவும் சேர்ந்து இருக்கான். அதனால மல்லை செல்வ பிள்ளான்னு சொல்ற மிக்கிருந்துள்ள சம்பத்தை உடையவான வடமொழி மறைவானர் அப்படின்னு. அப்புறம் வடமொழி மறைவானர் அப்படின்னு சொல்ல வடமொழி மறை அப்படிங்கிறத சம்ஸ்கிருத வேதம், அதுல வானர்னா நிர்வாகக்காரர்கள் அப்படின்னு அர்த்தம். சம்ஸ்கிருத வேதம் தெரிந்தவர்கள் அப்படின்னு மாத்திரம் இல்லாமல் அதே நிர்வாகம் பண்ணக்கூடிய அந்த வேதத்துக்கு அர்த்தங்கள்லாம் சொல்லி அந்த வேதத்துல யார் யாருக்கு சந்தேகம் உண்டோ அந்த சந்தேகத்தை எல்லாம் போக்கடிச்சு வேதங்கள் வேதாங்கங்கள் ஸ்மிருதிகள் இதிகாசங்கள் புராணங்கள் எல்லாம் தெரிந்தாதான் இப்படி எல்லாம் பண்ண முடியும். இல்லாட்டா வெறும வேதாத்தியனம் பண்ணி விட்டுடுறா அப்படிங்கிறது கிடையாது. என்ன எப்படின்னா பெரியாழ்வாரை பத்தி சொல்லும்போது எப்படி சொல்றாளோ அந்த மாதிரியாக வேத பயன் கொள்ளவல்ல விட்டு சித்தன் அப்படின்னு சொல்ற மாதிரியாக அந்த வேதத்தினுடைய அர்த்தத்தை எல்லாருக்கும் உபதேசிக்கும்படியான திறமை படைத்தவர்கள், அது மாத்திரமில்லாமல் அதை அனுஷ்டானமும் பண்ணக்கூடியவர்கள், வேள்வியுள் நெய்யழல் வான் புகை போய் திடவிசும்பில் அமரர் நாட்டை மறைக்கும் தன் திருப்புலியூர் அப்படின்னு. தன்னா குளிர்ச்சியான அர்த்தம், இந்த இடத்துல போக்கியமான அர்த்தம் வச்சுக்கணும். ஏன்னா குளிர்ச்சி இங்க சொல்வதற்கு பிரசக்தி இல்லை, அக்னி எல்லாம் இருந்துட்டு இருக்கு. போக்கியமான திருப்புலியூர் அப்படின்னு அர்த்தம் சாதிச்சிருக்க. மல்லை செல்வ வடமொழி மறைவானர் வேள்வியுள் நெய்யழல் வான் புகை போய் திடவிதும்பில் அமரர் நாட்டை மறைக்கும் தன் திருப்புலியூர் படவரானையான் தன் நாமமல்லால் பரவாள் இவளே. இந்த அழகான விஷயம் என்ன கேட்டா வேத தர்மம் அப்படிங்கிறத பார்க்கும்போது அதுல அஞ்சு சொல்றா. வேத அத்தியனம் பண்ணுவதே ஒரு தர்மம், அந்த அத்தியனம் பண்ண வேதத்தை மனப்பாடம் பண்ணி மனசுக்குள்ளே வைத்துக் கொள்வது அது ஒரு தர்மம். அத்தியனம் பண்ணுதல் அப்படின்னா ஆச்சாரியன் கிட்ட போய் சந்த சொல்லி கேட்டுக்கிறதுக்கு அத்தியனம் பெயர். ஆச்சாரியன் சொல்ல இவன் திருப்பி சொல்ல இதெல்லாம் பண்றதோ இல்லையோ இதுக்கு அத்தியனம் பெயர். அத்தியனம் பண்ணது மாத்திரம் இல்லாமல் அத்தியனம் பண்ணது மறந்து போகாமல் இல்ல அத்தியனம் பண்ணது புஸ்தகத்துல இருக்கு அப்படின்னு இல்லாமல் இவன் தன்னுடைய மஸ்தகத்திலே அதாவது மூளையிலே அதை வைத்துக் கொண்டிருக்கிறான் அப்படின்னா தாரணம் அப்படின்னு பெயர். அதுவும் ஒரு தர்மம், கிரகணம் தாரணம். மூணாவது பிரவச்சனம், அதை எல்லாருக்கும் எடுத்து சொல்லுகிறான் அப்படின்னா எல்லாருக்கும் அவன் சந்த சொல்றான் அப்படின்னா அது ஒரு தர்மம். நாலாவது என்ன அப்படின்னு கேட்டா விசாரம், வேதார்த்த விசாரம். வேதார்த்தம் என்ன அப்படின்னு விசாரம் பண்ணுவதற்கான சாஸ்திரங்கள்லாம் நிறைய இருக்கு, அந்த சாஸ்திரங்கள்லாம் படிச்சு அர்த்த விசாரம் பண்றாங்கிறது நாலாவது. அஞ்சாவது அனுஷ்டானம், வேதத்துல சொன்னபடி அக்னிஹோத்திர யாகாதிகளை அனுஷ்டானம் பண்றான். இந்த அஞ்சு தர்மமா வேதத்தோடு சம்பந்தப்பட்ட தர்மங்கள் அஞ்சு அப்படின்னு மனுஸ்மிருதி முதலானதுல சொல்றா. இந்த அஞ்சும் இருக்கான்னு வாசிட்ட வடமொழி மறைவானர் வேள்வியுள் நெய்யடல் வான் புகை போயின்னு சொல்லும் போது வேத அத்தியனம் பண்ணவர்கள் அதனுடைய அர்த்த அத்தியனம் பண்ணவர்கள் அப்படின்னு எல்லாம் கிடைக்கிறது. இங்கே சாக்ஷா சுவாமி சாதிக்கிறார் வியாகரணாதிகளிலும் கத்திய பத்தியங்களிலும் அத்விதீயர் புராணாதிகளிலும் பண்டிதர் அப்படின்னு எல்லாம் சொல்றாரு. வியாக்கரணம் அப்படின்னா வியாக்கரணம் தெரிஞ்சாதான் வேதத்துக்கு அர்த்தம் சொல்ல முடியும். அந்த மாதிரி கத்தியம் பத்தியம் என்னென்ன இருக்கும் எல்லாம் தெரியும், நல்ல சம்ஸ்கிருதங்கள்லாம் நல்லா தெரியும். ஏன்னா வடமொழின்னு போட்டதுக்கு அர்த்தம் அது. வெறும் மறைவானம்னு சொன்னா பொறுமொழியோ, மறைவானம்னா வேத நிர்வாகர்ன்னு சொன்னா பொறுமொழியோ, அது என்ன வடமொழி மறைவாணர் அப்படின்னா வேதாத்தியனமும் பண்ணி சம்ஸ்கிருதங்களும் நல்லா படிச்சு அந்த வேத விசாரங்கள் எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணக்கூடியவர்கள். இப்பவுமே வேதாத்தியனம் பண்ணும்போது அங்கத்தோடு கூட அத்தியனம் பண்ணிருக்கு. வேதத்துக்கு அங்கம் சிக்ஷா வியாக்கரணம் சந்தஸ் நிருக்தம் ஜோதிஷம் கல்பம் இதெல்லாம் வேதத்துக்கு அங்கங்கள், ஆறு அங்கங்கள். நாலு வேதம் ஆறு அங்கங்கள், அதுல வியாக்கரணம் அப்படிங்கிற ஒரு அங்கம். நிருக்தம் ஜோ இதெல்லாம் அர்த்தத்தை சொல்றதுக்கு வந்திருக்கு நிருக்தங்கிறதெல்லாம். அது தவிர வேத பாஷ்யம் இந்த மாதிரி எத்தனையோ கிரந்தங்கள் இருக்கு. அது தவிர இத்திகாச புராணங்கள்லாம் தெரிஞ்சுனாதான் வேதத்தினுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்க முடியும். இப்படி எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கா அப்படின்னா தெரிஞ்சு வச்சுட்டு அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கா. அவா இருக்கக்கூடிய ஒரு திருப்புலியூர், அந்த திருப்புலியூர்ல இருக்கிறவாளுக்கு எல்லாருமே நல்வாழதான் இருப்பான் அப்படி வச்சுக்கலாம். பொதுவா எப்பவுமே முன்னாடி எல்லாம் பார்த்தா அந்த பெரிய அக்ரஹாரங்கள்லாம் நிறைய உண்டு, அக்ரஹாரம்னா திவ்ய தேசம் இருக்கட்டும், கிராமங்கள்ல அந்த அக்ரஹாரத்து பேரை முன்னாடி போட்டுக்கிறான். வடிவங்கள்லாம் நாவல் பாக்கம்னு போட்டுக்கிறோமோ இல்லையோ, அந்த மாதிரி நாவல் பாக்கம் இஞ்சிமேடு தையார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அக்ரஹாரத்து பேரை முன்னாடி போட்டுவா, பழவேரி அப்படிலாம் போட்டுக்கிறா இல்லையோ. எதுக்காக போட்டுக்கிறா,
எதுக்கா இந்த பழவேறி அப்படின்னும் தையார் அப்படின்னும் நீ எத்தனையோ அக்ரா இருக்கு, நூத்து கணக்குல இருக்கு. இந்த காஞ்சிபுரம் பக்கத்துல நூத்து கணக்குல தூசி அப்புறம் புரிசை நிறைய இருக்கு, நூத்து கணக்குல அக்ரஹாரங்கள். அது மாதிரி இந்த திருநெல்வேலி பக்கம் போனா அங்க ஒரு நூத்து கணக்குல அக்ரஹாரங்கள், அந்த மாதிரி முசிறி பக்கம் போனா அங்க ஒரு நூத்து கணக்குல அக்ரஹாரங்கள் நிறைய இருக்கு. இந்த பெயரை எதுக்காக போட்டுக்கிறா அப்படின்னு கேட்டா அந்த பெயர்ல ஒரு மகத்துவம் இருக்கு. அந்த பெயரை சொன்னாலே அங்க இருக்கக்கூடிய பெரியவர்கள் அவர்களை சேர்ந்தவர்கள் இவர் அப்படின்னு தெரியுமா. அப்ப அதனாலேயாவது நல்ல குணம் நம்ம பேர் தான் பார்க்கணும், அதனால ஒரு கௌரவம் அப்படிங்கிறதும் இருக்கு. ஏன்னா அந்த ஊர் அத்தனை பிரசித்தமானது, அது அக்ரஹாரமாக அத்தனை வைதிகர்கள் நிறைந்திருந்ததாக, எல்லாம் அனுஷ்டானபரர்களான வைதிகர்கள் நிறைந்திருந்ததாக அந்த அக்ரஹாரம் இருக்கவே தான் அந்த அக்ரஹாரத்தினுடைய பேரை சேர்த்து போட்டுக்கிறோம். இல்லாட்டா போட்டுக்கிறது நமக்கு என்ன இருக்கு? நம்ம எங்கேயோ போய் உட்காந்துருக்கும் போது அந்த பேரை நம்ம எதுக்கு போட்டுக்கிறோம்? அந்த ஊரோட சம்பந்தப்பட்டது நாம், சம்பந்தப்பட்டவர்கள் நாம் அப்படின்னும் போது அதுல ஒரு பெருமைன்னு மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல விருத்தம் அப்படிங்கிறதும் கூட தெரியுது. அது எம்பெருமானுக்கே அப்படி இருக்கான் பாருங்களேன். திருப்புலியூர், நான் திருப்புலியூர்னு பெருமாள் சொல், குட்டநாட்டு திருப்புலியூர் நான் அப்படின்னு பெருமாள் சொல்லிக்கிறான் அந்த ஊர் பெருமாள். ஏன்னா அங்க இருக்கிற வைதிகளால பெருமாளுக்கு அத்தனை பெருமை வந்திருக்கான். அப்படி இருக்கக்கூடிய ஒரு இடம், அதனாலே அது இவனுக்கு பிடித்திருக்கிறது அப்படின்னா இவன் எப்படிப்பட்ட விருத்தம் உடையவன் அப்படின்னு தெரியும். இப்ப பிள்ளாருடைய சீ சுத்தி பார்க்கலாம். மிக்கிருந்துள்ள கம்பத்தை உடையவரான வடமறி மழைவான் அருவேழுடையவள் நெய்யடல் வான் புகை போய் திடவிசம் வில் அமரர் நாட்டை மறைக்கும் நிறுத்தி செய்ய போக்கியமான திருப்புலியூரில் திருவனந்தாழ்வானை படுக்கையாக உடையவனுடைய திருநாமம் அல்லது சொல்லுகிறாள் என்கிறாள். அந்த எம்பெருமானுடைய திருநாமத்தை தான் சொல்லுவாள், வேற எதையுமே சொல்ல மாட்டாள். மற்ற பேருடைய விருத்தத்தை விருத்தமாகவே நினைக்க மாட்டாள் போல இருக்கு. அப்படிப்பட்டவள் நிறுத்தி செய்ய போக்கியமான திருப்புலியூர் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் தான் முன்னாடியே பார்ப்போம். பரவாள் இவள் நின்றிரா பகல் பணிநீர் கண்ணவிரான் விரவார் இசைமறை வேதியர் ஒலி வேலையின் நின்றொழிப்ப கரவார் தடந்துரும் தாமரை கயந்தீவிகை நின்றளரும் புறவார் கழனிகள் சூழ் திருப்புலியூர் புகழன்றி மற்றே. அடுத்தது இரண்டாவது சந்தேகம், அதாவது நல்ல விருத்தம் உண்டோ, ரெண்டாவது நல்ல ஞானம் உண்டோ அப்படின்னு. இது ரெண்டுமே எதிர்பார்ப்பார். யாருக்கு? மாப்பிள்ளைக்கு இருக்கணும். பெண்ணை கொடுக்கணும்னா நல்ல நடத்தை இருக்கணும், நல்ல குணங்கள்லாம் இருக்கணும், அழகு இருக்கணும்னு எல்லாம் தான் வேணும். நான் முதல்லயே சொன்னேன் இல்லையா, இதுல இருக்கிறதெல்லாம், இது இருக்க பாயிண்ட் எல்லாம் கணக்கு கூடி பார்த்தா நோட் பண்ணிக்கணும். அப்ப எல்லாம் வேணும், நல்ல ஞானம் வேணும், மூலியம் அறிவாளியா இருக்கணும், அதுவும் இல்லாமல் தத்துவ ஞானம் வேணும். இங்க பிள்ளான்னு சொல்லிக்க, விருத்தம் உண்டானாலும் சதனுகுண தத்துவ ஞானம் உண்டாக வேண்டுமே என்ன, அதுவும் உண்டு அப்படிங்கிற. விருத்தம் இருக்கு, சரி, நடத்தை இருக்கு, தத அனுகுண அந்த நடத்தைக்கு ஏற்ற மாதிரி தத்துவ ஞானம் இருக்கா? இப்ப நல்லவன் தான் ஆனா பாவம் ஐயோ பாவம் ஒண்ணும் தெரியாது அப்படின்னு இருக்கிறவனா, இல்ல எல்லாம் தெரிஞ்சு அதுக்கேத்த மாதிரி நடக்கிறவனா, இல்ல தெரியாம நம்ம ஏதோ பெரியவா சொன்னபடி நடப்போம் அப்படின்னு நடக்கிறவனா அப்படின்னு தத்துவ ஞானம் இருக்கான்னு ஒரு கேள்வி உண்டு இல்லையா? அதுக்கு பதில் இந்த பாசுரத்துல இருக்கான், அதுவும் உண்டு அப்படிங்கிறார். என்ன கேட்டா, இங்கே குற்றநாட்டு திருப்புலியூர்லே சாமவேதிகள் அவளுடைய அத்யன கோஷம் இருக்கே, அதுவும் ஆச்சரியமா இருக்கு. அந்த சாமவேதத்தினுடைய அர்த்த சிந்தனம் பண்ணுவதற்காக அவர்கள் விசாரம் பண்ணுகிறார்கள். அதெல்லாமே கடல் போல அந்த கோஷம் கேட்டுக்கொண்டே இருக்கிறதாம். அப்படி இருக்கக்கூடிய திருப்புலியூரிலே இந்த பணிநீர் கண்ணபிரான் எம்பெருமான் இருக்கிறான். அவனுடைய திருநாமத்தை, அவனுடைய திருப்புகளை இவள் சொல்லிக் கொண்டிருக்கிறாள். போன பாசுரத்திலே சொன்ன விஷயம்தான் கிட்டத்தட்ட. அதாவது அத்யன கோஷமும் தது அர்த்த சிந்தை பண்ணுவார் கோஷமும் நிறுத்தி செய்ய போக்கியமான துவனியை உடைய சாமவேதிகளுடைய அத்யன கோஷமும் தது அர்த்த சிந்தை பண்ணுவார் கோஷமும் கடல் போலே கோஷியா நிற்க அப்படின்னு. கடல் போல, சமுத்திரம் போல, எப்படி சமுத்திரத்துல ஒவ்வொன்று ஒரு இறைச்சல் கேட்குமோ அந்த மாதிரி ஊருக்குள்ள போனாலே இவர்களுடைய சாமவேத கோஷமும் அர்த்த சிந்தன கோஷமும் அப்படின்னு கேட்டுக்கொண்டே இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அதனால் நல்ல ஞானம், வெறும் அனுஷ்டானம் விருத்தம் மாத்திரம் இல்லாமல் அதற்கேற்ற நல்ல ஞானம் உடையவர்கள் சொல்வதற்காக இது வந்தது.
விரவார் இசைமறை வேதியர் ஒளி வேலையின் நின்றொழிப்ப வேலையின சமுத்திரம் வேலையின்ன சமுத்திரம் போலே நின்றொழிப்பன திடமாக கேட்கிறதா எதுன்னு கேட்டா விரவார் இசை இசைமறைன்னு சொன்னாலே சமவேதம் அந்த சாமவேதம் மாத்திரம் இல்லாமல் வேதியர் ஒளி அப்படின்னு அந்த வேத அத்தியனம் பண்ணவர்கள் சமவேத அத்தியனம் பண்ணவர்கள் அவருடைய அர்த்த விசாரம் அதனுடைய துணி ரெண்டும் கேட்கிறதா கரவார் தொடர்ந்தோறும் தாமரை கயம் தீவிகை நின்றளரும் எல்லா குளத்திலையும் பார்த்தான்னா தாமரை புஷ்பமானது தீபம் போல இருக்கான் தீபம் ஏற்றி வச்சா மாதிரி புஷ்பம் அப்படி இருக்கான் அழகா அப்படிப்பட்ட புறவார் கழனிகள் சூழ் திருப்புலியூர் புகழன்றி மற்றே பரவாளிவள் நின்றிராப்பகல் திருப்புலியூர்ல இருக்கக்கூடிய பனிநீர் கண்ணவிரான் எம்பெருமான் பனிநீர்னா குளிர்ந்த நீர் நிற கண்ணவிரான் எம்பெருமான் பனிநீர் நிற கண்ணபிரானுடைய புகழ் அன்றி மற்ற எதுவும் இவள் சொல்ல மாட்டாள் அப்படின்னு அர்த்தம் அதாவது இந்த பாசுரத்துல சாமவேதத்தை விசேஷமாக சொல்றார் வேதத்துங்கள் வேதங்கள்லயே சாமவேதம் விசேஷமானது வேதானாம் சாமவேதா அஸ்மி அப்படின்னு கண்ணபிரான் சொன்னது அந்த விரவார் இசைமறை அப்படிங்கிறபடினாலே அந்த சாமவேதம் தெரியுது வேதியர் ஒலி அப்படின்னு அந்த வேதங்களை அர்த்தம் பண்றவர்களுடைய ஒலி கோஷமானது இது சமுத்திரம் போல இருக்கு அப்படின்னு இத்தால் அவன் தத்துவவிதாம் வரிஷ்டன் என்று சூச்சிதமாகிறது அப்படின்னு சொல்றது தத்துவஜானிகள்ல இவனை போல தத்துவஜானி யாருமே கிடையாது அப்படிங்கிறது இதனால தெரியறது ஏன்னா அந்த ஊர்ல இருக்கிறவா எல்லாருமே தத்துவஜானின்னா அந்த ஊர்ல இருக்கிற இவன் எப்படி இருக்கணும் அதனாலே எம்பெருமான் எப்படி இருக்கணும் அப்படிப்பட்ட தத்துவஜானி இவன் கரவார் தடந்தொரும் தாமரை கயம் தீவிகை நின்றொழரும் அப்படின்னா முதலைகள்லாம் நிறைய இருந்துட்டு இருக்கான் அந்த குளத்திலே கரவு அப்படின்னா முதலை ஆறுனா நிறைய இருக்கக்கூடிய குளம் அந்த குளத்துல தாமரைப்பூ இருக்கு எதுக்கு முதலையை சொல்றார் அப்படின்னா நிறைய ஜலம் இருக்குன்னு காமிக்கிறது நிறைய ஜலம் இருந்தாதான் முதலை இருக்கும் அதனால நிறைய ஜலம் இருக்கு அதுல தாமரைப்பூவும் நிறைய இருக்கு அது தீபிகை அப்படின்னா தீபம் விளக்கு போல சம்ஸ்கிருதத்துல தீபிகைன்னுவா தமிழ்ல தீவிகை அப்படின்வா அது நின்று அலரும் நின்று நிலை விளக்குகள் போலே நன்கு பிரகாசித்துக் கொண்டு இருக்கின்றன அப்படிப்பட்ட புறவார் கழனிகள் சூழ் அப்படின்னு புறவார்னா சிறந்ததான கழனிகள் சூழ் திருப்புலியூர் பனிநீர் கண்ணபிரான் புகழ் அன்றி மற்றே பரவாள் இவள் நின்றிராப்பகல் அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கணும் பிள்ளான் சாதிக்கிறார் நிர்திசய போக்கியமான துவனியை உடைய சாமவேதிகளுடைய அத்தியன கோஷமும் ததர்த்த சிந்தை பொண்ணுவார் கோஷமும் கடல் போலே கோஷியா நிற்க முதலை மிக்க பொய்கைகள் தோறும் தாமலைகள் நிலை விளக்கு எரிமா போலே மலரா நிற்பதும் செய்து தலைத்தரமான கழனிகளை உடைத்தான் இருக்கிற திருப்புலியூரில் பனி நீர் நிற கண்ணபிரானுடைய புகழன்றி மற்றொன்று பரவாள் இவள் நின்று இராப்பகல் என்கிறாள் அப்படின்னு அழகா சாதிக்கிறேன் பாசுரங்களுடைய வரியை வச்சு அழகா சாதிச்சிருக்கேன் நேரத்தை செய்ய போக்கியமான துவனியை உடைய சாமவேதி அப்படின்னு சொல்லும் போது இப்பவுமே வேதமே கேட்பதற்கு நல்லா இருக்கும் அதுலயும் சாமவேதம் கேட்டுட்டே இருந்தா ரொம்ப ஆனந்தமா இருந்துருக்கும் ரொம்ப அழகா பாராயணம் பண்ணும் போது இன்னும் எத்தனை வேணா கேட்டுட்டே இருக்கலாம் அப்படின்னு இருக்கு இந்த பாசுரத்திலே அழகாக விரவார் இசை மறை அப்படின்னு சாமவேதத்தை சொல்லும் போது விரவார் அப்படின்னு இருக்கு இல்ல ரெண்டு பாட்டம் இருக்கு அப்படின்னு சாதிக்கிறார் ஒண்ணு விரவார்னு ஒண்ணு இன்னொன்னு விரைவார் அப்படின்னு ஒண்ணு அதாவது விரை அப்படின்னா பரிமளம் வாசனை அப்படின்னு அர்த்தம் வார் அப்படின்னா பிரவகித்து நிற்கிறேன்னு அர்த்தம் வாசனை பிரவாகம் இருக்கக்கூடிய அப்படின்னு அர்த்தம் விரைவார் இசை மறை வாசலை நன்றாக பரிமளம் பிரவகித்து நிற்கக்கூடிய சாமவேதம் அப்படின்னு அர்த்தம் ஆனால் சாமவேதத்தினுடைய வாசனை வீசின் இருக்கான் எங்க குற்றாட்டு திருப்புலியூர்ல நல்ல சாமவேத கந்தம் வீசின் இருக்கு அப்படின்னா அது என்ன சாமவேதத்துக்கு கந்தான் வேத போக்கியமா இருக்கு அப்படின்னு அர்த்தம் வாசனை இருக்குன்னா என்ன அர்த்தம் கேட்டா அது நல்ல வேதம்னா ரொம்ப வேதம் இருக்கு அப்படின்னு மாத்திரம் இல்லாமல் அது பல விதத்திலையும் போக்கியமாக இருக்கு அப்படிங்கிறத காண்பிக்கிறதுக்காக தான் இந்த வாசனை அப்படின்னு சொல்றது
இதை சாட்சா சுவாமி சாதிக்கிறார். இது பல இடத்துல சுவாமி தேசிகன் சாதிக்கிற வழக்கம். வேதத்தை பத்தி சொல்லச்செல்லாம் வாசனை அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிற வழக்கம். ஆம்னாய கந்தி, வேதத்தினுடைய கந்தம் இருக்கு அப்படிங்கிற இது எம்பெருமாண்டிய திருவாயிலே திருமுகத்திலே வேதத்தினுடைய கந்தம் இருக்கு அப்படின்னு சாதிக்கிறார். இன்னொரு இடத்துல கூட ராகான்விதாபி லலிதாபி குணோத்தராபி முன்னாடி கோதாஸ்தியில ஒரு இடத்துல சொல்லச்ச எம்பெருமானுடைய திருவடியிலே வேத மனம் வீசுகிறது அப்படிங்கிறார். எம்பெருமானுடைய திருத்துழாய் மனம் வீசுகிற மாதிரி வேத மனமானது எம்பெருமானுடைய திருவடியிலே ஆமோதித்தோபி நிகமைகி விபுர் அங்கிரியுக்மே அப்படிங்கிறார். அங்கிரியுக்மே திருவடியில வேத மனம் இருக்கிறது அப்படின்னு. இங்கெல்லாம் வேதத்துக்கு வாசனை, வேத வாசனை வீசணும் பல இடத்துல தேசியம் சொல்லிருக்க, பாதவாசாசத்துல நிறைய வந்திருக்கு. இப்போ வேதத்தினுடைய வாசனையும் சொல்றாரு, என்ன அர்த்தமா இருக்க முடியும் அப்படின்னு கேட்டானா, இங்கதான் நன்னா தெரியுறது பிள்ளான் சாதிக்கிறார். இங்கே விரைவார் அப்படின்னு இருக்கும் இல்லையோ, அப்படின்னா நல்ல வாசனையோடு கூடிய அப்படிங்கிறதுக்கு பிள்ளான் அர்த்தம் சாதிக்கும் போது நேரத்தி செய்ய போக்கியமான துவனியையும் உடைய அப்படின்னு சாதிக்கிறார். ரொம்பவும் போக்கியமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். எப்பவுமே வாசனை அப்படின்னாலே என்ன போக்கியம் தான் அர்த்தம்னா யோசிச்சு பார்க்கணும். வாசனை அப்படின்னா என்ன அர்த்தம் முதல்ல அதை பார்க்கணும். வாசனைன்னு சொல்றோமோ இல்லையோ அப்படின்னா என்னது வாசனை, அப்புறம் நாற்றம். நாற்றம்னா வந்து இப்ப துர்கந்தம் சொல்றோம் வச்சுக்கோ, நல்ல கந்தம் துர்கந்தம் அப்படின்னு ரெண்டு இருக்கும் இல்லையோ. அது நல்ல கந்தம், நல்ல வாசனை, அதுக்கப்புறம் துர்கந்தம் அப்படின்னா இது ரெண்டும் என்ன அப்படின்னு கேட்டானா, ரெண்டும் என்ன எல்லாம் வஸ்துவுக்கு பொதுவா வஸ்துவுக்கு அதுக்கு கந்தம்னு ஒரு சுபாவம் ஒண்ணு இருக்கும். பொதுவா வஸ்துக்கள்லாம் ரூபம் ரசம் கந்தம் ஸ்பர்சம் இதெல்லாம் இருக்கும் பொதுவாக. அந்த மாதிரி ஒரு வஸ்துனா அதுக்கு ஒரு கலர் இருக்கும், அதுக்கு ஒரு ரசம் இருக்கும், இதெல்லாம் இருக்கும் இல்லையோ பொதுவா. அப்படி இருக்கச்ச இப்ப கலர் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், கலர்ல வந்து நாம நீலம் பச்சை சிவப்பு இப்படி எல்லாம் பாக்குறோம், நமக்கு புரியுது. ரசம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ரசத்துல உப்பு புளிப்பு அதெல்லாம் புரியுது. வாசனையில ரெண்டு இருக்கு தெரியுது, அந்த ரெண்டுல ஒண்ணு துர்கந்தம் இன்னொன்னு நல்ல கந்தம். சுரபி அசுரபின்னு சொல்லுவார் சம்ஸ்கிருதத்துல, கந்தா துவிதா சுரபிஹி அசுரபிஹி அப்படின்னு சொல்லுவார். அசரி வாசனையில எது நல்லது எது கெட்டது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏன் அது நல்ல கந்தம் இது கெட்ட கந்தம் ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னா, எது நமக்கு போக்கியமா இருக்கோ அது நல்லதுன்னு நம்ம சொல்றோம். எது நமக்கு போக்கியம் இல்லாம நமக்கு பிடிக்காம இருக்கோ அது துர்க்கந்தம், அது கெட்ட வாசனை கெட்ட நாற்றம் அப்படின்னு சொல்றோம். இதுதானே அதுல நியாமகம், நமக்கு எது பிடிச்சிருக்கோ அது நல்லது அப்படிதானே வச்சு சொல்லிட்டு இருக்கோம் நாம. அப்ப அந்த ரீதியில நல்ல வாசனையா இருக்குன்னா நல்ல போக்கியமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். நம்மளே நல்ல ஒரு பட்சணம் பண்றோம், பட்சணம் பண்ணி சாப்பிடும்போது அதுல நல்ல டேஸ்ட் இருக்கு, அந்த டேஸ்டோடு கூட நல்ல வாசனையும் சேர்ந்தா அது இன்னும் போக்கியமா தானே இருக்கும். அந்த மாதிரியாக வேதத்துல எத்தனையோ நல்ல விஷயங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் இருந்தாலும் அந்த வாசனையும் சேர்ந்திருக்கு அப்படின்னா போக்கியமாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். நல்ல வாசனை அப்படின்னா அதுக்கு போக்கியத்துவம்னு ஒண்ணுதான் லட்சணம், வேற லட்சணம் எதுவுமே கிடையாது. ஏன்னு கேட்டா நல்லது கெட்டதுங்கிறத நம்ம பிரிக்க முடியாது, கஷ்டம் ரொம்ப. ஏன்னா நமக்கு எது பிடிச்சிக்கோ அது இன்னொருத்தருக்கு பிடிக்காம இருக்கும், அப்படிலாம் உண்டு. அதனால பொதுவாக போக்கியம் அப்படிங்கிற அர்த்தத்துல தான் ஆம்னாய கந்தம் வேத கந்தம் அப்படின்னா இப்ப என்ன அர்த்தம் கேட்டானா, எம்பெருமான் திருவடியே பாகவதர்களுக்கு பரம போக்கியமா இருக்கு, அதை வேதம் சொல்லும் போது அந்த வேத மந்திரத்தை சமர்ப்பிக்கும் போது பெருமாள் திருவடிகள்லே அப்ப இன்னும் போக்கியமாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். எம்பெருமான் திருவடி வேதத்திலே சொல்லப்பட்ட தத்விஷ்ணவ பரமம் பதம் சொல்லப்பட்ட திருவடி அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது நமக்கு அத்தியந்த போக்கியமாக, ரொம்ப ரொம்ப போக்கியமாக எம்பெருமானுடைய திருவடியானது இருக்கிறது அப்படின்னு வேத வாசனை அப்படிங்கிறதுக்கு அதுதான் அர்த்தமா. கோயிலே போய் பெருமாள் நாம சேவிக்கும் போது பெருமாள் திருவாராதனம் ஆயின் இருக்கு, அப்போ அந்த சமயத்துல பெருமாளுடைய மணி நாதம் அப்படிங்கிறது இன்னும் போக்கியமா இருக்கும். அந்த சமயத்துல தூபம் சமர்ப்பிக்கிறா அந்த வாசனை அதுவும் கலந்தார். அப்ப பெருமாள் திருவாதனம் நடக்கும்போது ரொம்ப பெரிய அளவுல பிரகாசம் எல்லாம் இல்லாமல் அழகான தீபம், ரொம்ப நல்ல வாசனையோட தூபம், அந்த மாதிரி ஆச்சரியமான மணி நாதம் இதெல்லாம் இருக்கும்பொழுது நம்மளே நம்மளை மறந்து சேவை குண்டத்தில் இருக்க மாதிரி பெருமாளை சேவிக்க முடியும் இல்லையா நமக்கு, அதுதான் அதனுடைய பெருமை. அந்த மாதிரி எம்பெருமானுடைய திருவடிக்கு இருக்கக்கூடிய பெருமை வேதத்தினுடைய ஒரு
மனம் அதிலே சேர்ந்திருக்கு, வேதத்தினுடைய நாதம் சேர்ந்திருக்கு, மாத்திரம் இல்லாமல் வேதத்தினுடைய மனமும் சேர்ந்திருக்கு. அப்படின்னா வேதத்தினுடைய நாதம் வேதம் சொல்லிருக்குன்னு மாத்திரம் இல்லாமல் அது போக்கியமாகவும் நமக்கு இருக்கிறது அப்படிங்கிற அர்த்தம் அங்கே கிடைக்கலாம். இது சாட்சா சுவாமி அழகா சாதிக்கிறார். விரைவார் பரிமளம் பிரவகியா நின்ற அப்படின்னு அர்த்தம் சொல்லிட்டு, நிரதிசய போக்கியமான என்றபடி சப்த தர்மமான கானத்துக்கு பரிமளம் சொல்ல ஒண்ணாதிரே, கானம் பாட்டு சாமவேதம் அப்படின்னா இதெல்லாம் சப்தம் தானே, சப்தத்துக்கு போய் வாசனை எங்கேருந்து வந்தது அப்படின்னு கேட்டா, இங்க லக்ஷணா அப்படின்னு பெயர். இங்க மறைமுகமாக இங்க குறிப்பிடப்படுவது என்னன்னு கேட்டா, நல்ல போக்கியமாக எப்படி வாசனையானது, வாசனைன்னு சொன்னாலே போக்கியம்னு ஒண்ணுதானே, வேற ஒண்ணும் கிடையாது. அந்த மாதிரி இது போக்கியமாக இருக்கக்கூடிய இந்த வேதம் அப்படின்னு அர்த்தம். இதை இன்னொரு பாடம் விரைவார் அப்படின்னு இல்லாமல் விரவார் அப்படின்னு ஒண்ணு பாடம். அப்ப விரவு ஆர் அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கணும். விரவி ஆர்ந்ததான, எங்கும் பரவி இருக்கக்கூடியதான அப்படின்னு அர்த்தம். விரவினா வியாபித்துன்னு அர்த்தம், எல்லா இடத்துலையும் பரவி இருக்கக்கூடியதான அப்படின்னு இதுக்கு அர்த்தம். இதுக்கு இப்படி ஒரு அர்த்தம் வச்சுக்கணும். அதனால்தான் பிள்ளான்னு சொன்னதை வந்து அர்த்தம் சொல்லும் பொழுது, பிள்ளான் வந்து நிறைச்சிய போக்கியமான அப்படின்னு சாய்ச்சிருக்க, அதுக்கு சாட்சாஸ்வாமி அதுக்கு வியாக்கியானம் பண்ணச்ச, விரைவார் என்கிற பாடத்தை ஆசிரியித்து அதற்கு தாற்பயம் அருளி செய்கிறார். விரவார் என்கிற பாடத்திலே அர்த்தம் சப்தார்த்த கதனத்திலே கண்டுகொள்வது. விரைவார்னு வச்சுன்னு பிள்ளான் சாய்ச்சிருக்க, விரவார் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் நான் வந்து பதவுரையில சொல்றேன் அங்க பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டேன். சாட்சாஸ்வாமியே 24,000 படியும் சாட்சாஸ்வாமியே இந்த பதவுரையும் ரெண்டும் சாய்ச்சிருக்கேன். அதனால நம்ம இந்த ரெண்டு வச்சுட்டு தானே நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். அதனால அந்த ரீதியில இப்ப வந்து விரவார் இசைமறை அப்படின்னு சாமவேதம் அப்படின்னு சொல்லுவானே அப்படின்னு கேட்டான்னா, இசைமறைன்னு சொல்லிருக்கிறபடினாலே ரிக்வேதம் அப்படிங்கிறது பொதுவாக பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ரிக்கு அப்படின்னா மந்திரங்கள்னு அர்த்தம் பொதுவாக. அதாவது என்னன்னு கேட்டா, பாதத்தோடு கூட 3 பாதம் 4 பாதம் இத்தனை அக்ஷரம் அப்படின்னு கணக்கு வச்சு நம்ம ஸ்லோகம் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி சுருக்கமா சொன்னோம்னா வந்து கத்தியம் பத்தியம்னு ரெண்டு இருக்கு. இப்ப ரகுவீர கத்தியம் அதெல்லாம் ஸ்லோகம் கிடையாது, கத்தியமாக நம்ம வேகமா சொல்லிட்டு போறோம் இல்லையா, ஜெய ஜெய மகாவீரா மகாதீர தௌரேயா அப்படின்னு. இதே பத்தியமா இருந்தா ஸ்லோகமா இருந்தா எப்படி இருக்கும் கேட்டான்னா, 4 பாதத்தோட கூட இருக்கும், ஒவ்வொரு பாதத்திலும் இத்தனை அக்ஷரம் இருக்கணும் அப்படின்னு கணக்கெல்லாம் உண்டு. அந்த அக்ஷரத்தை எண்ணிக்கை கூடக்கூடாது, குறையக்கூடாது, எந்த இடத்துல தீர்காட்சரம் அப்படிலாம் கணக்கு உண்டு. அப்படிலாம் அந்தந்த கணக்கோட ஒரு கட்டுக்கோப்பான ஒரு அமைப்போடு கூட இருக்கக்கூடியது இது வந்து பத்தியம். தமிழ்ல செய்யுள்னுவா, கத்தியத்தை உரைநடை அப்படின்னு சொல்லுவார். ஆனா வெறும் சாதாரண உரைநடை இல்லை, கத்தியங்கிறது அழகா இருக்கும், அதுவும் சொல்றதுக்கு அழகா இருக்கும். அப்போ எப்படி கத்தியம் பத்தியம்னு ரெண்டு இருக்கோ அந்த மாதிரி வேதத்துல பார்த்தோம்னா, இந்த பத்தியம்ங்கிற ஸ்தானத்துலதான் ருக்கு அப்படின்னு சொல்றது, கத்தியம்ங்கிற ஸ்தானத்துல யஜுஷ் அப்படின்னு சொல்றது. இப்ப யஜுர்வேத பாராயணம் பார்த்தா தெரியும், அவா பாட்டு மூச்சூடாம சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். கத்தியம் தானே, கவிர கத்தியம் மாதிரி போயிட்டு இருக்கோம், மூச்சை விட மாட்டான், மூச்சு விடுறதுக்கு டைம் இருக்காது, அந்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டு இருப்பா. இதே ரிக்வேத பாராயணம் பண்ற இடத்துல பார்த்தா தெரியும், அதெல்லாம் அழகா நிறுத்தி 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 ஒவ்வொரு பாதம் இல்லட்டா ஒவ்வொரு அர்த்தத்திலேயாவது நிறுத்தி நிறுத்தி சொல்லிட்டு இருப்பா. ஏன்னா அதனுடைய அமைப்பு இது. சாமவேதம்ங்கிறது என்னன்னு கேட்டா பாட்டு. இப்ப மூணு விதமா இருக்கு, கத்தியமா ஒண்ணு இருக்கு, பத்தியமா ஒண்ணு இருக்கு, பாட்டா இருக்கு, கொஞ்சம் சிலதெல்லாம் கலந்துகிட்டே இருக்கும். பொதுவா சொல்றேன், அதனால இங்க இசைமறை அப்படின்னு சொன்னது சாமவேதத்தை சொன்னது. விரவாறு இசைமறை வேதியர் ஒலி வேதியில் நின்றொழிப்பான், அது மாத்திரம் இல்லாமல் அத்தியன கோஷமும் தத அர்த்த சிந்தை பண்ணுவார் கோஷமும் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஏன்னா வேதியர் ஒலி அப்படின்னு சொல்லியிருக்க அப்படின்னாலே இந்த அர்த்த சிந்தை பண்ணுவார். சாம வேதத்தினுடைய கோஷம் மாத்திரம் இல்லாமல் இவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அர்த்த சிந்தா விசாரங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு. கான விசேஷம் இந்தியாலே சாமவேதம் விவக்சிதம், அந்த வேதங்களை மீமாம்சிக்கிறவர்களுடையவும் மீமாம்சா சாஸ்திரம் வேதத்தினுடைய அர்த்த விசாரம்னு அர்த்தம் மீமாம்சானா, அந்த அர்த்த விசாரம் பண்றவர்கள் கர்ம மீமாம்சா பிரம்ம மீமாம்சா அப்படின்னு அந்த அர்த்த விசாரம் பண்றவர்கள். வேதியர் ஒலி வேலையின் நின்றொழிப்ப கரவார் தடந்தொரும் தாமரை கடம் தீவிகை நின்றலரும், நல்ல முதலைகள் நிறைய இருக்கக்கூடிய ஒவ்வொரு நடந்துரும் அப்படின்னா ஒவ்வொரு குளத்திரி நிறைய ஜலம் இருக்கு, முதலைகள் இருக்குங்கிற அப்படின்னால நிறைய ஜலம் இருக்கான், அந்த ஜலத்துல தாமரப்பூ இருக்கான்,
அழகா ஒரு உதாரணம் சொல்ற, நிறைய ஜலம் இருந்து தாமரைப்பூ இருக்கு அப்படின்னா எப்படியானால் நிறைய ஜலம் இருந்து அதில் தானே லோகம் வந்து பிரம்மாண்டம்ங்கிறது இருக்கு இல்லையோ. பிரளய சமுத்திரத்துல ஒரு மூலையில பிரம்மாண்டம் வந்தது. அது எப்படி கேட்டா பிரம்மாண்டமான ஒரு குளம், அந்த குளத்துல மூலையில தாமரைப்பூ பூக்குறதோ இல்லையோ, அந்த மாதிரி பிரளய சமுத்திரத்துல மூலையில பிரம்மாண்டம் வந்து அதுல பிரம்மா வந்து தோன்றினார் அப்படின்னு வரும் வேதத்துல. ஒரு பெரிய பிரம்மாண்டமான குளம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுல தாமரைப்பூ ஒண்ணு இருக்குன்னா எங்க இருக்கும், அந்த குளத்துல ஒரு மூலையில எங்கேயா ஒரு இடத்துல இருக்கும் அவ்வளவுதானே. அந்த மாதிரிதான் இந்த பிரம்மாண்டம்ங்கிறது என்ன கேட்டானா இந்த பிரம்மலோகத்திலேருந்து ஆரம்பிச்சு பிரம்மலோகம், தேவர்களுடைய லோகங்கள், நம்முடைய லோகம், சதுர்தச புவனங்கள் எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய பிரம்மாண்டம்ங்கிறது அந்த பிரளய சமுத்திரத்துல ஒரு மூலையில தான் இருக்கான். இங்கேயோ ஒரு மூலையில சின்னதா இருக்கு, பெரிய குளத்துல எங்கேயோ ஒரு மூலையில தாமரை பூ இருக்கா மாதிரி இருக்கு அப்படின்னு வேதத்துல வரும். அந்த மாதிரியாக நிறைய ஜலம் இருக்கச்ச அந்த தாமரை பூவானது தீபிகை போல, தீபம் எப்படி இருக்குமோ அந்த தாமரை பூ மூடி இருக்கும்போது பார்த்தா தெரியும் அது தீபம் போலதான் இருக்கும். நின்று அலரும்னா தீபம் போல என்று அதுக்கப்புறம் மலரும் அப்படின்னு. நிலவிலை கரிமா போலே மலரா நிற்பதும் செய்து தலைத்தரமான கழனிகளை, அப்படிப்பட்ட புறவார் கழனிகள், நல்ல கழனிகள், நிலங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய கழனிகள் சூர் திருப்புலியூர். அந்த திருப்புலியூர்ல இருக்கக்கூடிய எம்பெருமான் பனிநீர் நிற கண்ணவிரான் அப்படின்னு அழகான வார்த்தை இதுவும். பனினா குளிர்ந்தான் அர்த்தம், குளிர்ந்த நீர், குளிர்ந்த நீர் நிற அந்த சுபாவத்தை உடையவன், குளிர்ந்த ஜலத்தினுடைய சுபாவத்தை உடையவன் அப்படின்னு அர்த்தம். இந்த பனிநீர் நிற கண்ணவிரான் சீதளம் கிருஷ்ணனாய் சர்வோபகாரகனானவனுடைய புகழன்றி அவனுடைய கல்யாண குணங்களை அன்றி அப்படின்னு. குளிர்ச்சியான நீர் போலே எம்பெருமான் அவதாரம் பண்ணியிருக்கிறானா. கிருஷ்ணாவதாரத்துல அழகா சொல்ற, கிருஷ்ணாவதாரத்துல ஒவ்வொரு வைபவத்தை கேட்கும் போதும் கொஞ்சம் பனி நீர் நம்ம மேல பட்ட மாதிரி தான் இருக்கும். இன்னும் பனி நீர்னா அத்தனை சீதனும் அத்தனை குளிர்ச்சியானதுன்னு அர்த்தம். எத்தனையோ வைபவங்கள் இருக்கு, எத்தனையோ லீலைகள் இருக்கு. இப்படி நாம போயிட்டு இருக்கும்போது நம்ம மேல ஒரு பனி நீர் தெளிச்சான்னா இவ்வளவு நல்லா இருக்கும். அந்த மாதிரி கிருஷ்ணாவதார வைபவம் ஒண்ணு ஒண்ணு கேட்கும்போது அப்படியே பனிநீர் தெளிச்ச மாதிரி நம்ம மனசு குளிர்ந்து போயிட்டு இருக்குமா. அப்படி பனிநீர் நிற கண்ணவீரான் அவனுடைய புகழ் அன்றி மற்ற பரவாள் இவள், அந்த எம்பெருமானுடைய திருநா அவனுடைய திருப்புகளை அன்றி மற்றொன்றை இவள் இராப்பகள் எப்பவுமே சொல்லாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறாள். போன பாட்டிலையும் சரி இந்த பாட்டிலையும் சரி பரவுகிறாள் அப்படின்னு வந்திருக்கு. போன பாட்டுல என்ன வந்தது அப்படின்னா தன் நாமமல்லால் பரவாள் இவளே அப்படின்னு. இந்த பாட்டுல திருப்புகழூர் புகழன்றி மற்றே பரவாள் இவள், பரவாள்னா சொல்ல மாட்டாள்னு அர்த்தம், வெறுமை சொல்ல மாட்டான்னு அர்த்தம் இல்லை. இந்த அழக வந்து சொல்றார் பரவுதல் அப்படின்னு கேட்டான்னா அக்கிரமமாக சொல்லுதல் அப்படின்னு அர்த்தமா. பரவுகை அக்கிரமமாக பேசுகை அப்படின்னு, கிரமம் தப்பும்படி அத்தியாசக்தியோடே சொல்லாள் என்று அப்படின்னு. அதாவது திருநாமத்தையே சர்வதா ஆசக்தியோடே சொல்லுகிறாள் அப்படின்னு. அதாவது சொல்றதுக்குன்னு ஒரு கிரமம் ஒண்ணு இருக்கும் இல்லையோ, ஒரு வரிசை, ஒரு முறைப்படியாக சொல்லணும் இல்லையோ. ஆனா திருநாமத்தை அப்படி சொல்ல மாட்டாங்க, ஏன்னா ரொம்ப ஆசை அதிகமாயிடுச்சு வச்சுக்கோங்களேன், யாருக்கு என்ன சொல்றோன்னு தெரியாது. அப்போ கிரமங்கள்லாம் யோசிக்க மாட்டான், முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு அழகா இப்படி சொல்லணும் அப்படி சொல்லணும் அப்படின்ட்டு இருந்தாருன்னா அப்போ கிரமத்தோட முறைப்படி சொல்லுவார்கள். திடீர்னு அவர் வந்துட்டார், அவர் பார்த்த உடனே சந்தோஷம் அப்படி, நான் கையும் ஓடல காலும் ஓடல அப்படிங்கிற மாதிரி, வார்த்தையும் ஓடல அப்படின்னு ஆயிடும். அப்ப என்ன வார்த்தை சொல்றதுன்னே தெரியல அப்படின்னு, முன்னாடி வந்து நிக்கிறார் அவர் அப்படின்னா எனக்கு என்ன வார்த்தையை சொல்றதுன்னே தெரியல அந்த சந்தோஷத்துல. அப்ப அக்கிரமமாக சில வார்த்தை, அக்கிரமம் இல்லாமல் சில வார்த்தைகள்லாம் சொல்ல, ஐயோ நீங்க எப்படி இங்க வந்தேன், நீங்க எப்படி இங்க வந்தேன், அவன் பயந்து போயிடுவான், ஏ நான் என்ன வரக்கூடாதா அப்படின்னு. இல்ல 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 நீங்க வந்திருக்கே அப்படிங்கிறது என்னுடைய பாக்கியமாச்சேன்னு சொல்றேன் அப்படின்னு இவ வியாக்கியானம் பண்ண வேண்டியிருக்கும். சொல்லச்ச ஐயோ நீங்க எப்படி இங்க வந்தேள் அப்படின்னா பரவாயில்ல பயமா இருக்கும், ஐயோ ஐயோ நீங்க எப்படி இங்க வந்தேன், ஐயோங்கிறது ஆச்சரியத்துல சொல்றா, அவன் வேற ஏதாவது நினைச்சுக்கலாம் முடியும். இதான் ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன் அப்படின்னு, இங்க எப்படி இங்க வந்தேள் அப்படின்னு. அந்த மாதிரியாக இவள் வந்து எம்பெருமானிடம் உள்ள ஈடுபாட்டு மிகுதியினாலே இவள் அந்த கிரமத்தை மறந்து எம்பெருமானை சொல்லுகிறாள், அதான் பரவுகிறாள் அப்படின்னு அர்த்தம். இந்த ரெண்டு பாட்டிலையும் சொல்லும் போது எம்பெருமானைத்தான் இப்படி அவர் பரவி நிற்பாள், எம்பெருமானை தவிர வேறு யாரையும் இந்த மாதிரியாக, எம்பெருமானுடைய புகழைத் தவிர, எம்பெருமானுடைய திருநாமத்தை தவிர
வேற எதையும் இவள் பரவமாட்டாள் அப்படின்னு. பரவாள் அக்கிரமமாக சொல்லாள், அதி பிரீதியாலே அடைவுகடச் சொல்லாள். மற்ற பெயர்கிட்ட பேசும்போது இப்படிப்பட்ட ஒரு அதிக பிரீதி அப்படின்னு இல்லாமல் இல்லாதபடினாலே முறைப்படி அவகிட்ட எப்படி பேசணுமோ அவகிட்ட அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் கோர்த்து கோர்த்து பேசுவான். ஆனா எம்பெருமானை பற்றி சொல்லும் பொழுது அத்தியந்த பிரீதி அப்படிங்கிறது அப்படியே இவளுடைய மனசை மறைத்து வாக்கையும் மறைத்து எல்லாவற்றையும் மறைத்து விடுகிறபடினாலே என்ன பேசுகிறோம் அப்படிங்கிற நிலையவே இவளுக்கு பெரிய அளவிலே இல்லாதபடினாலே இவள் அக்கிரமமாக எதே ஏதோ சொல்லிக் கொண்டிருக்கிறாள். எம்பெருமானுடைய திருநாமம் எம்பெருமானுடைய புகழ் என்பதையெல்லாம் அக்கிரமமாக சொல்லிக் கொண்டிருக்கிறாள் அப்படின்னு அர்த்தம். இப்படியாக அவன் அந்த எம்பெருமானுக்கு குட்டநாட்டு திருப்புலியூர் எம்பெருமானுக்கு இந்த நாயகியினுடைய திருத்தாயார் சொன்ன முறையிலே அவள் கேட்ட முறையிலே நல்ல விருத்தவத்தையும் நல்ல ஞானவத்தையும் உண்டு. இதை அழகாக சொல்லும்போது எம்பெருமானுக்கு போய் விருத்தம் ஞானம் எல்லாம் கணக்கிடுவதற்கு நாம யார்? எம்பெருமானுக்கு நல்ல விருத்தம் இருக்கு, எம்பெருமானுக்கு நல்ல ஞானம் இருக்கு, நாம எப்படி சொல்ல முடியும்? ஆனால் நம்மாழ்வார் ஆச்சரியமாக அந்த ஊரிலே இருக்கக்கூடிய வைதிகர்களை எடுத்து சொல்லி சொல்லியிருக்கிறார். இப்பவே வேதத்துல கூட ஒரு சந்தேகம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், விருத்த விசிகிச்சா வாசியாது, உங்களுக்கு விருத்த விசிகிச்சா வந்ததுன்னா அதாவது எப்படி நடந்துக்கணும் எப்படி நடந்துக்க கூடாது அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வந்தா அப்ப என்ன பண்ணணும் கேட்டா, யதாதே தத்ர வர்த்தேரன்னு ததா தத்ர வர்த்தேதாக, வைதிகர்கள்லாம் எப்படி நடக்கிறாளோ அதை பார்த்து எப்படி நடந்துக்கோங்க. இது வேதம் நமக்கு ஒரு வழி காமிக்கிறது. அதாவது நமக்கு விசிகிச்சா அப்படின்னா சந்தேகம், இப்போ எது செய்யலாம் எது செய்யக்கூடாது அப்படிங்கிற சந்தேகங்கள்லாம், எது நல்லது எது கெட்டதுலாம் புரியாமல் சந்தேகங்கள்லாம் வரும்போது இந்த வைதிகர்கள் எப்படி நடந்துக்கிறாளோ அதை பார்த்துண்டு யதாதே தத்ர வர்த்தேரன் யதாதே தேஷு வர்த்தேரன், அப்போ அவ எப்படி நடந்துக்கிறாளோ அதே மாதிரி நடந்துக்கலாம் அப்படிங்கிற உபாயத்தை வேதம் தான் எடுத்து சொல்றது. ஏன்னா இந்த மாதிரி சந்தேகம் வரும்போது வைதிகர்கள் தவற மாட்டார்கள் அப்படிங்கிற ரீதியிலே அவர்களை பின்பற்றி நடக்கலாம்னு வேதம் எடுத்து சொல்றது. அதனால வேதமே சொன்ன முறையிலே வைதிகர்கள் இருக்கக்கூடிய இடத்திலே இருப்பவனுக்கு விருத்தம் சிறந்ததாக இருக்கும், நடத்தை சிறந்ததாக இருக்கும், ஞானமும் சிறந்ததாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு அர்த்த விசேஷத்தை வைதிகர்கள் மூலமாக இங்க பெருமாளுடைய வைபவமாக ஆழ்வார் சாதிக்கிறதும் உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. சுவாமி நம்மாழ்வார் வேதம் வல்லார்களை எத்தனையோ இடத்துல எத்தனையோ விதமாக கொண்டாடி இருக்கார், எத்தனையோ ஆச்சரியமா சாதிக்கிறார். எம்பெருமானுடன் எத்தனை ஈடுபாடோ அத்தனை ஈடுபாடு வைதிகர்களிடம் சுவாமி நம்மாழ்வாருக்கு இருந்திருக்கு. ஏன்னா திவ்ய தேசத்தில் இருக்க பெருமைகள் எத்தனையோ பெருமைகள் சொல்லும்போது வைதிகர்களுடைய பெருமை இந்த மாதிரி திருவல்லவாழ் முதலான ஊர்கள்லாம் கூட நிறைய சாதிச்சிருக்கார் அப்படின்னு. அதனாலே ஆழ்வாருடைய ஒரு விசேஷ ஈடுபாடும் அந்த வேதத்தினாலே எம்பெருமானுக்கு வரக்கூடிய பெருமையும் எல்லாமே இந்த பாசுரங்களிலே அழகாக இருக்கு. இந்த பாசுரத்தினுடைய தாற்பரிய ரத்னாவளி ஸ்லோகம் அதனுடைய அர்த்தம் எல்லாமே நம்ம வந்து நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு இன்னும் ரெண்டு பாசனம் அதோட இந்த திருவாய் மொழி முடிய போகுது. ஸ்லோகத்தை மாத்திரம் இப்ப சொல்லிடுறேன். வைலக்ஷண்யாத்மூர்த்தே மகுட முக மகாபூஷணே பூஷிதத்வாத் ஸ்வார்ஹானேகாயுதத்வாத் பிரளய சகிதயோ ஜீவனே கர்ஷகத்வாத் சம்பன்னிரவதிகிதையாச்சரியச்சேஷ்டத்வயோகாத் சம்பன்னிரவதிகிதையா அப்படின்னு அழகா வந்திருக்கு. அதான் அளவில்லாத சம்பத்தை உடையவர்கள் அப்படின்னு இந்த வைதிகர்களை பற்றி சொல்லச்ச கூட எட்டாவது பாசுரத்திலே அவர்கள் அளவில்லாத சம்பத்தை உடையவர்கள், மல்லை செல்வ வடமொழி மறைவானார் அப்படின்னு சொல்லார் இல்லையா, நிறத்திசைய தனதானிய சமிருத்தி உள்ளவர்கள் அப்படின்னு. அதன் மூலமாக எம்பெருமானுக்கும் அது கிடைத்திருக்கு அப்படின்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் இங்கே சம்பன் நிறைவு சிகிதையா அப்படின்னா எம்பெருமானுக்கு கிடைத்திருக்கக்கூடிய சம்பத் ஐஸ்வர்யம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா, நிறைய வைதிகர்கள் கூடியிருக்கிறார்கள் அப்படிங்கிறதானே எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய சம்பத். அதனாலே அழகா இங்க சாக்ஷாத் சுவாமி இங்கேயும் சொல்றார், வேள்வியுள் நெய்யடல் என்று வைதிக சம்பத்தும் விரைவார் இசை என்று வேதார்த்த தத்துவஜான சம்பத்தும் நிர்வதிகம் எண்ணப்பட்டது. இந்த சம்பன் நிர்வதிகிதையா அப்படின்னு ஒரே பதம் தான் இருக்கு. இந்த ரெண்டு பாட்டினுடைய அர்த்தத்தை சொல்றார். சம்பத்துனா என்ன கேட்டா, அந்த விருத்த சம்பத்து ஞான சம்பத்து ரெண்டையும் வச்சுக்கணும். நல்ல ஞானம் இருந்தா அதுவே பெரிய செல்வம், நல்ல அனுஷ்டானங்கள் வேத வைதிகமான அனுஷ்டானங்கள் தான் அது ஒரு பெரிய சம்பத்து.
அதனால இந்த ரெண்டு சம்பத்தும் நிரவதிகமா குறைவில்லாமல் அளவில்லாமல் அந்த எம்பெருமானுக்கு குட்டநாட்டு திருப்புலியூரிலே எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய வைபவத்தை இந்த இரண்டு பாசுரங்களிலே அருளி செய்து சுவாமி தேசிகன் குறிப்பிட்டு ஒரே இதிலே சம்பன் நிரவதிகதையா அப்படின்னு சம்பத்தினாலே எல்லை இல்லாமல் இருக்கக்கூடிய பெருமை படைத்தவன் அப்படிங்கிறதுல இங்க சாதிக்கிறார் அப்படின்னு நம்ம இங்க பார்க்கணும். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.